கிடைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். இது ரொம்ப முக்கியம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் கால்நடைகளும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்குகள் தண்ணீரினால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகத்துவமான வசனங்களை ஆண்டவரே தியானிக்க கிருபை செய்தீர்களே அப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே எங்களை சுத்தப்படுத்தட்டும், வார்த்தைகள் ஆண்டவரே எங்களை கட்டட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, நாம் 2 ராஜாக்கள் 3:20 to 3 முடிவு வரைக்கும் யாராவது ஒருவர் வாசிக்கலாம். மறுநாள் காலையிலே பலி செலுத்தும்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோ தேசம் வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரப்பிற்று. தங்களோடு யுத்தம் பண்ண ராஜாக்கள் வருகிறதை மோவாப்பியர் எல்லாரும் கேட்டபோது அவர்கள் ஆயுதம் தரித்தக்கதாக தக்க வயதுள்ளவர்களையும் அதற்கு மேல் தரமானவர்கள் எல்லாரையும் கூட்டி அழைத்து கொண்டு வந்து எல்லையிலே நின்றார்கள். மோவாப்பியர் அதிகாலமே எழுந்தபோது சூரியன் தண்ணீரின் மேல் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு இரத்தம் போல் செவப்பாய் காணப்பட்டது. அதனால் அவர்கள், இது இரத்தம், அந்த ராஜாக்கள் தங்களை தாங்களே ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு மாண்டு போனார்கள், ஆதலால் மோவாப்பியரே கொள்ளைக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் பாளையத்திற்கு வந்தபோதெனில் இஸ்ரவேலில் எழும்பி மோவாப்பியரை தங்களுக்கு முன்பாக ஓடி போகத்தக்கதாய் முறியடித்து அவர்கள் தேசத்துக்குள் புகுந்து அங்கேயும் மோவாப்பியரை முறியடித்து பட்டணங்களை இடித்து சகல நல்ல நிலத்திலும் கல்லறிந்து நிரப்பும் நீரூற்றுகளை எல்லாம் தூர்த்து நல்ல மரங்களை எல்லாம் வெட்டி போட்டார்கள். கிரோதேசத்து மாத்திரம் அதன் மதில்கள் இன்னும் இடிபடாதிருந்த போது கவன்காரர் அதை சுட்டி கொண்டு அதையும் சேதமாக்கினார்கள். யுத்தம் மும்முரமாயிருந்தது என்று மோவாப்பியரின் ராஜா கண்டபோது அவன் ஏதோமின் ராஜாவின் மேல் வலுமையாய் விழுகிறதற்கு பட்டயம் உருவுகிற 700 பேரை கூட்டிக் கொண்டு போனான், ஆனாலும் அவர்களாலே கூடாமல் போயிற்று. அப்பொழுது அவன் தன் ஸ்தானத்தில் ராஜாவாக போகிற தன் சேஷ்ட புத்திரனை பிடித்து அலங்கத்தின் மேல் அவனை சர்வாங்க தகன பலியாய் பலியிட்டு அப்பொழுது இஸ்ரவேல் மேல் கடும் கோபம் உண்டதினால் அவர்கள் அவனை விட்டு புறப்பட்டு தங்கள் தேசத்திற்கு திரும்பி விட்டார்கள். திருமறையின் திருவே காட்சிகளிலே நாம் தியானித்து வருகிற காரியங்களிலே சில தியானங்கள் நமக்கு திவ்ய காட்சிகளாய் இருப்பதில்லை. ஆண்டவருடைய வசனம் திவ்யம், ஆனால் நாம் காணும் காட்சிகள் திவ்யமாய் இருக்க போவதில்லை என்று நான் நினைக்கிறேன். மோவாபியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கலகம் செய்தார்கள் என்று நாம் சென்ற வாரம் கவனித்தோம். எதற்காக கலகம் செய்தார்கள் என்றால், ஆகாப் அவன் கடவுளுக்கு விரோதமான ராஜாவாயிருந்தாலும் அந்த அவனுடைய ஆகாபும் சரி, ஆகாபுடைய தந்தையும் சரி, மிகவும் வல்லமை வாய்ந்த அரசர்களாய் அவர்கள் இருந்தார்கள். ஒருவேளை அதனால்தான் என்னமோ யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் ஆகாபினிடத்திலும் ஆகாபுடைய குமாரனிடத்திலும் அவன் பட்சமாயிருந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். நண்பர்களாக சிநேகிதர்களாக அவர்களை பாவித்தான் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் இஸ்ரவேலின் ராஜா அவன் வந்து மிகவும் வல்லமை பொருந்தியவனாய் இருந்ததினாலே மோவாபை அடக்கி வைத்துக் கொண்டிருந்தான். மோவாப் வந்து கப்பம் கட்டுகிறவர்களாய் இருந்தார்கள். ஆகாப் இறந்து விட்ட பிறகு மோவாப் கலகம் செய்கிறது,
கலகம் செய்தன. அதாவது அவர்கள் கொடுக்க வேண்டிய ஆடுகளையும் மாடுகளையும் கப்பக்காரியங்களையும் அவர்கள் கொடுக்காமல் தடை செய்ததினாலே இஸ்ரவேல் ராஜாவுக்கு கோபம் வந்து விட்டது. கோபம் வந்ததுனால அவர்களை தண்டிப்பதற்காக யூதாவுடைய சேனைகளையும் கூட்டிக் கொண்டு போறான், யோசபாத்தையோடு போகிறான். ஆனால் இதை போவதற்கு முன்பாய் தேவனிடத்திலே அவர்கள் விசாரிக்கிறார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ இஸ்ரவேல் ராஜாவுக்காக ஆண்டவருடைய வார்த்தை வராமல் தேவனுக்கு பிரியமாயிருந்த யோசபாவிற்காக அந்த வார்த்தைகள் வந்தது என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒரு மகா பெரிய அற்புதத்தை அவர்களுக்கு உரைக்கிறது. நன்றாக கவனியுங்க, இந்த யுத்தம் யாருக்கும் யாருக்கும், யோசபாத் வந்து உதவி செய்யத்தான் போகிறான், யூதா தேசத்திற்கும் மோவாபிய தேசத்திற்கும் அல்ல, இந்த யுத்தம் இஸ்ரவேல் தேசத்திற்கும் மோவாபிய தேசத்திற்கும். ஆனால் இஸ்ரவேல் தேசத்தின் வந்து தேவனுக்கு ஆதரவாக இல்லை, தேவனுக்கு விரோதமாய் இருக்கிறது. அற்புதமான ஒரு வசனம் வேதத்தில் வரும், நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் அது. அப்போ தேவனுக்கு விரோதமாக இருந்தும் யோசேபாத்தோடு தோழமை பூண்டதினால் யோசேபாத் யோராமை ஆசீர்வதிக்கவே புறப்பட்டான் இல்லையா. ஏனென்றால் சிநேகிதமாய் நம் ஒருவரோட சொல்லும் போது அவர்களை நாம் ஆசீர்வதிக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையின்படி யோசேபாத் வழியாக தேவனுக்கு விரோதமாயிருந்தாலும் இஸ்ரவேல் ராஜ்யத்தின் மீது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வருகிறது. நான் வந்து ஒன்றுபட்ட இஸ்ரவேல் ராஜ்யத்தை சொல்லவில்லை, நான் பிரிவுபட்ட இஸ்ரவேல் ராஜ்யத்தை, சமாரியாவை தலைநகரமாய் கொண்ட இஸ்ரவேலை நான் சொல்கிறேன். தேவனுடைய ஆசீர்வாதம் சில சமயத்துல தேவனுடைய மக்களோடு நாம் கொண்டிருக்கிற தோழமையினாலே வருகிறது. அதனாலதான் எப்பவுமே கவனியுங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளோடு எப்படியெல்லாம் சிநேகிதமாய் இருக்க வேண்டுமோ, தோழமை அதுக்கான வாய்ப்புகளை நாம் தேடி போக வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளோடு நமக்கு இருக்கும் ஐக்கியத்தை நம்ம அதாவது நம்ம வந்து உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு நாம் மிக்க ஆவலாய் அதை. ஏன்னா ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் கடவுளுடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒரு ஐக்கியத்தில் இருந்தால் நமக்கு அப்படியெல்லாம் நன்மைகள் வரும்படியாய் அந்த ஐக்கியம் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. துன்மார்க்கமான இஸ்ரவேல் ராஜ்யம் தன்மார்க்கமாயிருக்க யூதாவோடு தோழமை பூண்டதினாலே வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை தேவன் அந்த மக்களுக்காய் செய்கிறார். அவருடைய அதாவது ஆண்டவர் கெட்டவர்களையும் நல்லவர்களையும் யாரா இருந்தாலும் சரி ஆசீர்வதிப்பதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்த்து கொண்டு இருக்கிற மாதிரி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். இதுதான் நம்ம உணர வேண்டிய அந்த திவ்ய காட்சி. வேதத்துல ஒரு அற்புதமான ஒரு வசனம், என் மகத்துவத்தை காண்பிக்கும்படியாய் பூமியின் மீது என் கண்கள் உலாவுகிறது, ஆனா விண்ணப்பம் பண்றது யாரு, ஒருவனையும் காணே. உலாவும் கண்களை உடையவராய் இருக்கிறார், யாராவது தன்னை விசுவாசிக்கிறார்களா, யாராவது தன்னிடத்திலே வல்லமைகளை எதிர்பார்க்கிறார்களா, யாராவது ஒருவர் தன்னுடைய ரட்சிப்புக்காக ஏங்கி நிற்கிறார்களா என்று ஆண்டவருடைய கண்கள் தேடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அவருடைய கண்கள் மனிதர்களை கண்டுபிடிப்பதில்லை. ஏன் கண்டுபிடிப்பதில்லை? விசுவாச குறைவு மனிதருக்கு தாராளமாய் வருகிறது. மனுஷகுமாரன் திரும்ப வருவதற்கு வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று அவரே சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, விசுவாசம் குறைந்து போய் இருக்கிறது, அரிதாயிருக்கிறது. ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரை முற்றிலுமாய் பிடித்து அவர் எனக்காக இதை செய்வார் என்ற காரியத்தை நாம் காண்பது அரிதாக இருக்கிறது. தேவன் முண்டென்று எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க, தேவன் நன்மை செய்கிறவர் என்று எல்லாரும் விசுவாசிக்கிறார்கள். ஆனால் அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதங்களை செய்வார் என்று விசுவாசிப்பதற்கு அவர்களுக்கு இதயம் வருவதில்லை. ஏன் பின்னாடி பார்க்க போகிறோம்,
ஆனால் என்ன, மோவாபியருக்கு விரோதமாய் இஸ்ரவேல் செல்லும் போது இஸ்ரவேல் யூதாவின் அரசனாகிய யோசேபாத்தோடு தோழமை பூண்டதினால் அவர்களுக்கு ரட்சிப்பான ஒரு வார்த்தைகள் ஆண்டவருக்கு ஆண்டவர் கிட்ட இருந்து வருது. எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள், காற்றையும் நீங்கள் காண மாட்டீர்கள். அருமையான வார்த்தைகள், நீங்க எதையுமே நீங்கள் காண மாட்டீர்கள், ஆனாலும் ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்கால்களை நீங்கள் வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் கால்நடைகளும் குடிக்கும்படியாய் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரப்பப்படும். நன்றாக கவனியுங்கள் வார்த்தைகளை. கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், 16வது வசனம், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். இது ரொம்ப முக்கியம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் கால்நடைகளும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்குகள் தண்ணீரினால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுக்கு முன்னாடி என்ன நடக்குது, இதுக்கு முன்னாடி ஏன் தேவனின் இடத்துல இவங்க போறாங்கன்னா, தண்ணீர் இல்லாமல் போயிற்று. உடனே தண்ணீர் இல்லன்ன உடனே இஸ்ரவேலின் அரசன் என்ன சொல்றான், அவிசுவாசமாய் இருப்பவன் என்ன சொல்றான், இந்த மூன்று அரசர்கள், யூதாவின் அரசன், ஏதோமின் அரசன், இஸ்ரவேலின் அரசன், இன்று மூன்று அரசர்களையும் அவர்களுடைய அந்த இராணுவத்தையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே என்றான். எப்படி வார்த்தைகள் இருக்கு பாருங்க. அதாவது தண்ணீர் இல்லாமல் போய்விட்டால் கடவுளை நேசிக்கும் மனிதர்கள் எப்படி யோசிக்கிறாங்க, கடவுளை நேசிக்கும் மனிதர்கள் ஆண்டவரிடத்திலே நாம் போலாம், அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுப்பார், இப்படி கடவுளை நேசிப்பவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் தேவனிடத்திலே சாராமல் இருக்கும் மனிதர்கள் எப்படி யோசிக்கிறார்கள் என்றால், எல்லாரையும் சேர்த்து சாவடிக்கிறதுக்கு தான் தேவன் இங்க கொண்டு வந்தார் என்று சொல்லி அவங்க யோசி. அதுல இருந்து என்ன அர்த்தம்னா, நமக்கு பிரச்சனைகள் வரும்போது நம்ம எந்த மாதிரி வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வெளிவருகிறது என்பது நம்ம ஆண்டவரிடத்துல எந்த அளவிற்கு உத்தமமா இருக்கிறோம், எந்த அளவிற்கு அவருக்கு பிரியமா இருக்கிறோம் என்பதற்கு சரியான அத்தாட்சியாய் இருக்கும். நம்முடைய வார்த்தைகள் தவறாய் வந்து விழுமானால் ஆண்டவருடைய அன்பு நமக்கு இல்லை என்று அர்த்தம். ஆண்டவரிடத்து அன்பு நமக்கு இருக்குமானால் விசுவாசமான வார்த்தைகள் வரும். தேவன் என்னோடு இருக்கிறார், எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார், கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார், எனக்கு என்னை ரட்சிப்பார், எனக்கு உதவி செய்வார், இது நான் காண்கின்ற இந்த காரியம், தண்ணீரற்ற இந்த காரியம், வறண்டு கிடக்கும் இந்த காரியம் எனக்கு நன்மையாய் முடியும் என்று சொல்லி ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை நிதானிப்பார்கள். அப்படி ஆண்டவருடைய பிள்ளைங்க பாசிட்டிவா இருக்கிறத பார்த்து தேவனுடைய உள்ளம் குளிர்ந்து உடனே என்ன செய்வார், தன்னுடைய வார்த்தைகளை அனுப்புவார். உங்களை நிறைய பேருக்கு அந்த அனுபவங்கள் இருக்கலாம். நம்ம ஆண்டவரின் மீது அன்பாய் இருக்கும் போது அவர் நமக்கு வரும் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை செய்வார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கும் போது, அந்த எதிர்பார்ப்போடு அவருடைய வேதத்தை நம்ம வாசிக்கும் போது சில வார்த்தைகள் மிளிர்வதை காணலாம். அந்த மிளிரும் வார்த்தைகள் நமக்கு ஆதரவாய் அவர் கொடுக்கும் வார்த்தைகளாய் இருக்கும். அந்த வார்த்தையின்படியே அது நடக்கும். அந்த வார்த்தை ஒன்றும் கீழே போகாது. ஆண்டவர் பேசும் வார்த்தைகள் இந்த 35 வருடங்களில் என்னுடைய வாழ்க்கையிலே அப்படியே நடந்திருக்கிறது, கொஞ்சம் கூட மாறாமல் நடந்திருக்கிறது. நான் வந்து என்னுடைய 35வது வயதிலே இளம் அறிவியல் ஆய்வுக்கான அந்த ஆய்வாளருக்கான அந்த விருதிற்காக நாமினேட் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு அவார்டு தான், அந்த தேசம் முழுவதும் ஒரு அவார்டு தான் கொடுப்பாங்க, யங் சயின்டிஸ்ட் அவார்டு என்று சொல்லுவார்கள். அதை நாமினேட் பண்ணியிருந்தார்கள். ஆனால் அந்த எனக்கு ஒரே தடவை தான் அந்த வாய்ப்பு கொடுத்தார்கள். கடைசி வருடத்தில் தான் அந்த வாய்ப்பு கொடுத்தார்கள். அந்த வாய்ப்புல வந்து எனக்கு அந்த விருது அந்த வருடம் கிடைக்காமல் போயிற்று. அந்த வருடம் எனக்கு கிடைக்காமல் போனாலும் நான் வந்து
ஆண்டவரிடத்துல விசுவாசமாக இருந்தேன், எப்படியாவது எனக்கு ஆண்டவர் இந்த விருதை கொடுப்பார். ஏனென்றால் எனக்கு ஒரு தனியாக ஒரு ஆய்வகத்தை நிறுவ வேண்டும் என்று ஆசை இருந்தது. அந்த ஆய்வகத்தை நிறுவதற்கு ஒரே வழி, எனக்கு ஒரு பெரிய விருது கிடைத்தால் அதுல வந்து கிராண்ட் ஃபண்டிங் வரும் என்று நான் நினைத்திருந்தேன். தேவன் அதன் மூலமா என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி எனக்கு விசுவாசம் இருந்தது. அதற்காக நானும் என் குடும்பத்தினரும் தினசரி ஆண்டவரிடத்துல ஜெபித்து வந்தோம். ஆனால் எனக்கு கிடைக்கவில்லை. எனக்கு கிடைக்கவில்லை என்பது அன்னைக்கு வந்து மத்திய மந்திரி யார் என்று எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு பதிலாக வேறு ஒருவர் அந்த வருடத்திற்கான அந்த விருதை அவர் பெறுவதை நாங்கள் தொலைக்காட்சியிலே நானும் என் மனைவியும் என்னுடைய மகனும் அதை பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் அன்று இரவு ஆண்டவரிடத்திலே நான் ஜெபிக்கும் போது இப்படி நன்றி சொல்லி செலுத்தி ஜெபித்தேன். நான் என்ன சொன்னேன் என்றால், ஆண்டவரே, எனக்கு நான் ரொம்ப நாட்கள் இந்த விருதுக்காக நான் ஜெபித்து வருகிறேன். இந்த விருது வேறு யாருக்கோ கொடுக்கப்பட்டதை நான் பார்க்கிறேன், ஆனாலும் நீர் எனக்கு கொடுத்து விட்டீர் என்று சொல்லி நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அறிக்கையிடுகிறேன் என்று சொல்ல எனக்கு தேவன் கிருபை செய்தார். ஆண்டவருடைய கிருபை, அந்த மாதிரி ஒரு விசுவாசம் நமக்குள்ளே உருவாகுவது கூட அவருடைய கிருபை தான். எங்களுடைய மறுநாள் காலையில என்னுடைய வேதத்தை நான் வாசிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தைகள் எனக்கு முன்பாய் மிளிர்ந்தது. ஒரு வார்த்தை இருந்தது, அவர்களுடைய வாழ வயது திரும்ப வருகிறது என்று ரொம்ப தெளிவாய் இருந்தது, ரொம்ப தெளிவாய் இருந்தது. திடீரென்று எனக்கு ஒரு பொறி தட்டியது. ஏனென்றால் என்னுடைய வயதை வந்து என்னுடைய பெற்றோர் கூட்டி போட்டிருந்தது எனக்கு தெரியும். ஆனால் அதை எப்படி திரும்ப கொண்டு வருவது என்று எனக்கு, அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், எனக்கு அப்போ 35 வயது முடிந்திருந்தது என்றாலும் என்னுடைய நிஜ வயது 34 தான் முடிந்திருந்தது. வாழ வயது திரும்ப வருகிறது அப்படின்னு சொன்ன உடனே நான் மிக வேகமா என்னுடைய நண்பரிடத்துல போய் சொன்னேன், இந்த மாதிரி என்னுடைய 1 வருஷத்தை எனக்கு திரும்ப கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டா அவர் சொன்னார், அது ரொம்ப கடினம், 15 வருடங்கள் ஆகும் அந்த வழக்கு முடிவதற்கு என்று சொன்னார். ஆனால் ஆண்டவருடைய வசனம் இருக்கிறது அல்லவா, அதனால நான் என்ன செய்தேன், அதற்கு ஏற்பான எல்லா விண்ணப்பங்களையும் நான் கோர்ட்டிலே நான் சப்மிட் பண்ணிட்டேன். விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தைகள் சொல்லிவிட்டது, எனக்கு வழக்கு சாதகமாய் முடியும் என்று சொல்லி காத்திருந்தேன். ஆண்டவருடைய வசனத்தின்படியே எனக்கு வாழ வயது திரும்ப வந்தது. 150 பேர் அந்த தடவை அவர்கள் என்ன மாதிரி ஒரு வழக்கை போட்டு காத்திருந்தார்கள். ஒரு சிலருக்கு மட்டும், எனக்கு தான் வந்து இவர் வந்து இளம் அறிவியலர் விருதிற்காக காத்திருக்கிறதுனாலே நான் இவருக்கு முதலாக கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த நீதிபதி அந்த வழக்கை எனக்கு ஆதரவாய் கொடுத்து என்னுடைய வயதை திருத்தி கொடுத்தார்கள். என் வாழ வயது திரும்ப வந்தது ஆண்டவருடைய வசனத்தின்படி. தேவன் பேசினால் அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஏதாவது ஒருவர், யாராவது ஒருவர் தன்னை நோக்கி விசுவாசத்தோடு பார்க்கிறார்களா? அதற்கு பிறகு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எனக்கு வந்து அந்த விருதும் அந்த வருடம் எனக்கு கொடுக்கப்பட்டது. யாராவது ஒருவர் தன்னை நோக்கி பார்த்து கேட்டுக்கிறாங்களா, கேட்டுக்கிட்டு இருக்காங்களா, விசுவாசிக்கிறாங்களா என்று அவர் உலாவும் கண்களை உடையவராய் இருக்கிறார். யோசேபாத் விசுவாசித்தான். விசுவாசியாத இஸ்ரவேல் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் அவருடைய ரட்சிப்பை காணும்படியான பாக்கியத்தை பெற்றார்கள். ஆனா நன்றாக கவனிங்க, அதுக்கு முன்னாடி தேவன் என்ன சொல்றாரு, தண்ணீருக்காய் நீங்கள் காத்திருங்கள், தண்ணீர் ஓடி வரும்னு சொல்லல. என்ன சொல்றாரு, நீங்க வெட்டுங்கன்றாரு, வாய்க்கால்களை வெட்டுங்க. அவங்க என்ன சொல்றாருன்னா, இந்த தண்ணீர் இல்லாமல் வறண்டு போயிருக்கும் அந்த இடத்திலே வாய்க்கால்கள் எடுங்க. என்ன எப்படி இருக்கும் பாருங்க, தேவனை நேசிக்காத மனிதர்கள், தேவனை விசுவாசிக்காத மனிதர்களை யோசே பார்த்து சொல்லறான். என்ன சொல்றான்னா, பெரிய பெரிய வாய்க்கால்களை எடுங்க, தண்ணி புரண்டு ஓடி வரப்போகுதுன்னு சொல்றான். அப்படின்னா எவ்வளவு கஷ்டம், விசுவாசிக்கிறவர்களிடத்திலேயே ஆண்டவர் இதை செய்ய போறாரு, நீங்க செய்யுங்கன்னு சொல்றது கடினம். விசுவாசியாத மனிதர்களிடத்துல அந்த மாதிரி ஒரு விசுவாச ஒரு எதிர்பார்ப்புகளை அவர்கள் உருவாக்குவது எவ்வளவு கடினம் யோசித்து பாருங்க. ஆனால் யோசேபா செய்தான்.
அது வந்து அப்படி சொல்லப்படல, ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுதுன்னு இருக்கு. அப்ப நிச்சயமா யோசேபாத் ஆண்டவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்திருப்பான். வேதத்துல போட்டிருக்கு, மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்திலே தண்ணீர் ஏதோம் நாடு வழியாய் வந்ததினால் அந்த நாடு தண்ணீரால் நிரம்பிற்று. என்ன அற்புதமான வசனம் பாருங்க. அவர்கள் தோண்டி வைத்த துறவுகள் எல்லாம், அந்த கால்வாய் எல்லாம் நிரம்பியது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர்களை ரட்சிக்கும்படியாய் தேவனுடைய கரங்கள் நீரூற்றுகளை திறந்து விட்டது. எவ்வளவு அற்புதமாய் பாருங்க, ரொம்ப டிராமேட்டிக்கா இருக்குது பாருங்க. நீங்கள் காற்றை காண மாட்டீர்கள், மழையை காண மாட்டீர்கள். கவனிங்க, மழை அடிச்சுதா இல்ல, காற்றடித்ததா இல்லை, ஆனால் தண்ணீர் ஓடி வந்தது. அவர்கள் கட்டி வைத்த அந்த வாய்க்கால்களின் மேல் நிரம்பியது. எல்லாரும் குடிக்கும்படியாய், அவர்கள் பலனடையும்படியாய் தண்ணீரில் துறவுகளினால் நிறைந்தது என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ கடவுளுடைய ரட்சிப்பு, கடவுளை நேசிக்காத மனிதர்களுக்கும் கடவுளை நேசிக்கும் மனிதர்களுக்கும் சமமாய் வந்துவிட்டது. இல்ல, யூதாவின் ஜனங்களுக்கு மட்டும்தான் இந்த தண்ணீர், அப்படிலாம் இல்ல, எல்லாருக்கும் வந்துடுச்சு. நல்லோர் மேலும் கெட்டவர்கள் மேலும் எல்லாருக்கும் அவர் பொழிந்தார். ஆனா தேவனை அறியாத மனிதர்கள் அதை எப்படி அபியூஸ் பண்றாங்க பாருங்க. இவங்க கப்பம் மறுபடியுமாய் அவர்கள் கட்டும்படியாக போனாங்க உள்ள, ஆனா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போய் அவங்களை டார்ச்சர் பண்றாங்க. அதுதான் வந்து தேவனை அறிந்தவர்களுக்கும் தேவனை அறியாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். சில சமயம் நம்மை வந்து நம்மை விரோதிக்கிறவர்களுக்கு, நம்ம எதிராளிகளுக்கு டிஸ்அட்வான்டேஜ் சிச்சுவேஷன் இருக்கும். அப்போ நம்ம எந்த அளவிற்கு அந்த டிஸ்அட்வான்டேஜ நம்ம அட்வான்டேஜா எடுத்துக்கிறோம்னு தேவன் பார்க்கிறாரு. தேவன் வந்து இவங்களுக்கு விரோதமாக இருக்கிறவர்களை இவங்க கிட்ட ஒப்பு கொடுத்ததுனால இவங்களுக்கு பலன் வந்தது. அதை வச்சுக்கிட்டு அவனுடைய அந்த மோவாபின் ராஜா தன்னுடைய பையனை பலி கொடுக்கிற அளவுக்கு அவனை எக்ஸ்ட்ரீமா தள்ளுறாங்க. வேதத்துல போட்டிருக்கு, ரட்சிப்பாய் ஆரம்பித்த காரியம், ஆசீர்வாதமாய் ஆரம்பித்த காரியம் இவர்களுடைய பிஹேவியர்னால, இவர்களுடைய தவறான நடக்கையினாலே அது ரட்சிப்பாய் முடியவில்லை. வேதத்துல போட்டிருக்கு, சினம் வந்தது என்று போட்டிருக்கு. அவங்க மேல கோபம் வரும்படியான அளவிற்கு அவர்கள் கேவலமாய் நடந்து கொண்டார்கள். எதிராளிகளிடத்துல கூட கருணை வேண்டும். எதுக்காக நீ போனியோ அது முடிஞ்ச உடனே நீ வீட்டுக்கு போகணும், அவ்வளவுதான். அதை விட்டுட்டு அவங்களை டோட்டலா டெஸ்ட்ராய் பண்ணணும் என்று நீ போறது எந்த அளவிற்கு உண்மை? அது தேவனிடத்துல இருந்து உனக்கு வந்து ரட்சிப்பு வந்திருக்கு, அதை வச்சுக்கிட்டு அது எந்த அளவிற்கு உனக்கு நியாயம்? நீ அதை வந்து அபியூஸ் பண்ண. ஆனால் அவர்கள் வந்து அபியூஸ் பண்றவர்களா இருக்கிறார்கள் என்று நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அதனால் அவர்களுக்கு கோபம் வந்தது, அவர்கள் மேல் கோபம் பூண்டது என்று பார்க்கிறோம். அதனால் அவர்கள் திரும்பி ஓட வேண்டியதாயிடுச்சுன்னு பார்க்கிறோம். நமக்கு தெரியாது தேவன் தன்னுடைய கோபத்தை எப்படி அவர்களுக்கு உணர்த்தினார் என்று தெரியாது. ஒருவேளை யோசபாத்திற்கு உணர்த்தப்பட்டு இருக்கலாம், ஆனா அவர்களால் உணர முடிந்தது. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை நோக்கி விசுவாசத்தோடு எந்த தருணத்திலும் பார்க்கதற்கு அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார், உலாவும் கண்களை உடையவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில அவர் அற்புதங்களை செய்ய ஆசையுள்ளவராய் இருக்கிறார். அது ரொம்ப முக்கியம். தன்னுடைய பிள்ளைகள் தன்னை வந்து ரட்சிக்கிறவராய் தன்னை கண்டுகொண்டார்களே என்று சொல்றதிலே அவருக்கு மிகுந்த சந்தோஷம் இருக்கிறது. அதனாலதான் வேதத்துல போட்டிருக்கு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம்னு போட்டிருக்கு. தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? அசாதாரணமான காரியங்களை ஆண்டவரிடத்துல எதிர்பாருங்கள். அசாதாரணமான காரியங்களை அவர் உங்களுக்கு கொடுப்பார். அதன் மூலமாய் அவருடைய நாமம் மகிமைப்படும். அவரே சொல்றாரு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுதலை பண்ணுவேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆணித்தரமான அற்புத வசனங்கள், ஆண்டவருடைய வசனங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே
அந்த வசனங்கள் தினசரி அனுபவமாகட்டும், தினசரி அனுபவமாகட்டும். தேவன் நம்மை ரட்சிப்பதற்காக நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் தன்னுடைய ஆவியை அதிகமாய் பொழி ஆசையாய் இருக்கிறார். அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி சுவாமி. அப்படியே திவ்ய வசனத்திற்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, யூதாவின் அரசன் யோசபாத்தின் விசுவாசத்தை மாதிரி அதிகமான விசுவாசம் எங்களுக்கு தாரும் சுவாமி. எல்லா ஜனங்களுக்கு முன்பாய் தேவனுடைய அற்புதத்தை எதிர்பார்க்கவும் அனுபவிக்கவும் கிருபைகளை தாரும். ஆனாலும் அதை மட்டாய் மற்றவர்கள் மீது காருண்யம் பொருந்தியவர்களாய் நாங்கள் இருக்க, எங்களை விரோதிக்கிறவர்கள் மீதும் காருண்யம் பொருந்தியவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்தோம். தெய்வ பிரசன்னத்தை எப்பொழுதும் நாங்கள் வாஞ்சிக்க எங்களுக்கு இதயத்தை தந்திரலும். வசனத்தை நேசிக்க, யாசிக்க, விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்தலும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பங்குவதெங்கனும் நேசரே,
என்னில் உள்ள நன்றி உள்ளம் தங்குவதெங்கனம் நேசரே அன்பு நிறைந்த இயேசுவே நின் பாத சேவையின் ஆசையே வசனம் விதைக்கிறேன் உலகில் கண்ணீருடன் உம்வசனம் விதைக்கிறேன் அன்று நேரில் உம்மருகில் வந்து பலன்களை காண்பேன் நான் அன்று நேரில் உம்மருகில் வந்து பலன்களை காண்பேன் நான் அன்பு நிறைந்த நின் பாத சேவை ஆசையே அன்பு நிறைந்த பொன் இயேசுவே நின் பாத சேவை